சிச்சேங்க பகுதியில் கொங்கப்பட்டி மலைப்பகுதியில் காப்பி தோட்டம் வைத்து சாகுபடி செய்து வரும் வேளாண் அறிவியல் பட்டதாரி இளைஞர் திரு எம் விக்னேஷ் பவலவேல் தனது செயல் அலுவலகத்தை பட்டி வீரன்பட்டியில் வைத்திருந்தாலும் கொங்கப்பட்டியினை தனது வாழ்வின் தொடக்கமாக கொண்டுள்ளார். காப்பி பயிர் சாகுபடி செய்யும் இவர் தோட்டத்தின் மற்ற தேவைகளுக்காக மிளகு, சில்வர் ஓக், ஆரஞ்சு மற்றும் கலப்பின ஆடுகளை வைத்து ஒருங்கிணைந்த பண்ணையம் அமைத்துள்ள இவரின் அணுகுமுறைகளை கேட்டபோது, என்னோடய காஃபி எஸ்டேட்ஸ் வந்து கொங்கப்பட்டிங்கிற ஏரியாவில் இருக்குது. அது வந்து லோயர் பழனி ஹில்ஸ், மணலூர் வில்லேஜில் சேர்ந்தது. அது இப்போ ஒரு 5-6 இயர்ஸாக வந்து நான் என்னோடய எஸ்டேட்ஸை வந்து எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நான் பார்த்துட்ருக்கேன். மெயினாக அந்த எஸ்டேட் வந்து அரவுண்ட் 1000 மீட்டர்ஸ் எம்எஸ்எல் சி லெவல்லேருந்து இருக்குது. இது காஃபி, பெப்பர், ஹில் பனானா, ஆரஞ்ச் அண்ட் க்ளவ் இதுதான் மெயினான க்ராப்ஸ் இங்கே நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். மோர் தென் காஃபி இங்கே வந்து பெப்பர் வந்து நல்லா சூட்டடான ஏரியா. மோர் ஓவர் காஃபியில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. இங்கே வந்து வி ஹாவ் அரேபிகா அண்ட் ரொபஸ்டா காஃபி. இந்த ஏரியா வந்து ரொபஸ்டா காஃபிக்கு வந்து மச் சூட்டட் தேன் தி ஹையர் எலிவேஷன் எஸ்டேட்ஸ். ஸோ இங்கே ரொபஸ்டா காஃபி அண்ட் பெப்பருக்கு நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். இது இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா கேட்டில் ஆடு வளர்க்குறோம். ஆடு வளர்க்குறதுனால மெயினாக எங்களுக்கு வந்து மெனியூரல் ரிக்குயர்மெண்ட், அதாவது உரம் வந்து தேவை குறையுது. இதோட வர எரு எல்லாமே நாங்கள் வந்து எங்கள் ஃபீல்டில் நாங்கள் போட்டுருவோம். ரெண்டாவது, காஃபிக்கு வந்து ஷேட் ரெகுலேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். தலைப்பெல்லாம் வெட்டி விட்டுட்டே இருக்கணும். ஸோ வந்து அந்த ஜாக், அந்த பலா மரத்தில் இருக்க இலைகளை வெட்டி நாங்கள் வந்து அதை அப்படியே ஆடுக்கு போட்டுருவோம். இதனால் எனக்கு இந்த வேலையும் மிச்சமாகுது, ஆடு வளர்ந்த மாதிரி இருக்கும். உரம் தேவை வந்து எங்களுக்கு மிச்சம் குறையும். ஸோ இதான் நம்ம மெயினாக இந்த எஸ்டேட்டில் நாங்கள் பண்ணுறது. ப்ளஸ் இந்த மாதிரி ஃபீல்டில் வந்து பெரிய ஸ்கோப் இருக்குது. லைக் இப்போ எல்லாமே எல்லா க்ராப்ஸோட ரேட்ஸும் நல்லா இருக்குது. ஸோ இயர் பை இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. காஃபி, பெப்பர், ஆரஞ்ச், க்ளவ், நட்மெக் எல்லாமே நல்லா இருக்குது ஃபீல்டு. எக்ஸப்ட் இந்த லேபர் ப்ராப்ளம்ஸ் அண்ட் சில காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மித்தபடி வந்து இந்த ஃபீல்டு இஸ் வெரி ஃப்ளரிஷிங், நல்லா போயிட்டுருக்க ஃபீல்டு. இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இதை சூஸ் பண்ணுறாங்க. என்னை மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இதை நிறையா சூஸ் பண்ணி இந்த ஃபீல்டுக்கு வராங்க. அவங்க நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய லோ காஸ்ட் டெக்னாலஜிஸ் வந்துருச்சு, லேபர்ஸை குறைக்கிற டெக்னாலஜிஸ் வந்துருச்சு. அதை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம பண்ணோம்னா நிச்சயம் வி கேன் பிரிங் சக்ஸஸ் இன் திஸ் ஃபீல்டு. விவசாயிகளின் துணை தொழில் கால்நடை வளர்ப்பு. விவசாயிகள் ஆடு, மாடு, கோழி மற்றும் மீன் வளர்ப்பால் பொருளாதார முன்னேற்றம் அடைந்து வருகின்றனர். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் வெவ்வேறு பகுதிகளில் ஆராய்ச்சி செயல் விளக்க பண்ணைகளை அமைத்து அந்த பகுதி விவசாயிகளும் மக்களும் பயனடையுமாறு பல்வேறு அறிவுரைகளை வழங்கி வருகிறது. அந்த வகையில் சென்னை மாதவரம் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் கீழ் கால்நடை உற்பத்தி கல்வி மையம் செயல்பட்டு வருகிறது. இந்த உற்பத்தி கல்வி மையம் எவ்வாறு விவசாயிகளுக்கு கல்வியை வழங்கி வருகிறது, மேலும் இந்த உற்பத்தி கல்வி மையத்தின் செயல்பாடுகள் என்னென்ன என்பது குறித்த மேலும் பல விரிவான தகவல்களை நமக்கு தருகிறார் சென்னை மாதவரம் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் கால்நடை உற்பத்தி கல்வி மையத்தின் இயக்குனர் டாக்டர் எம் பாபு அவர்கள். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தின் கால்நடை உற்பத்தி கல்வி மையத்தின் கீழ் 7 ஆராய்ச்சி நிலையங்களும் ஒரு மைய தீவன பிரிவும் செயலாற்றி கொண்டு வருகிறது. சென்னை மாதவரத்தில் பல்கலைக்கழக ஆராய்ச்சி பண்ணையில் இருந்து பேசிக்கொண்டிருக்கிறோம். பல்கலைக்கழக ஆராய்ச்சி பண்ணையில் மாட்டு பிரிவு, செம்மறியாட்டு பிரிவு, வெள்ளாட்டு பிரிவு, முயல் பிரிவு, தீவன புல் பிரிவு என பல பிரிவுகளாக இங்கே ஆராய்ச்சியும் கால்நடை மருத்துவம் பயிலும் மாணவர்களுக்கான செயல்முறை விளக்கங்களும் விவசாயிகளுக்கும் பண்ணையாளர்களுக்கும் வேண்டிய அனைத்து பயிற்சிகளையும்
இங்கு வழங்கப்பட்டு வருகிறது. கூடுதலாக பண்ணை கழிவிலிருந்து மீத்தேன் கேஸ் என்று சொல்லக்கூடிய பயோகேஸ் உற்பத்தி, சைலேஜ் என்று சொல்லக்கூடிய தீவன ஊறுகாய் தயாரிப்பது பற்றியது. இத்துடன் பண்ணை கழிவிலிருந்து தண்ணியுடன் சேர்த்து தீவன புல் வளர்ப்பது போன்ற புதிய யுக்திகளும் இங்கு கையாளப்பட்டு வருகிறது. மாட்டு பிரிவில் ஒரு ஆராய்ச்சி திட்டத்தின் மூலம் மக்களுக்கு 80 கலப்பின கன்றுகளை வாங்கி முறையாக பராமரித்து அதை திணைப்படுத்தி மக்களுக்கு கொடுக்கும் ஒரு திட்டம் செயல்பட்டு வருகிறது. இந்த பல்கலைக்கழக ஆராய்ச்சி பண்ணையில் அனிமல் சயின்ஸ் பார்க் என்று சொல்லக்கூடிய விலங்கின பூங்கா ஒன்று மிக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டு பல்கலைக்கழக துணைவேந்தர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி பல விதமான ஜீவராசிகள், கோழி, முயல்கள், வான்கோழி, கினிக்கோழி, பன்றிகள், ஆடுகள், மீன்கள் என பல ஜீவராசிகள் மிக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட இருப்பிடத்தில் வைத்து பள்ளி மாணவர்களையும் கல்லூரி மாணவர்களையும் வெகுவாக கவர்ந்து வருகிறது. 30 ஏக்கருக்கு மேலாக தீவன புல், வீரியரக ஒட்டுப்புல் பயிரிடப்பட்டு சராசரியாக தினமும் 4000 கிலோ தீவன புல் அறுவடை செய்யப்பட்டு இங்குள்ள கால்நடைகளுக்கு கொடுத்தது போக மீதி பண்ணையாளர்களுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இங்கு உற்பத்தியாகும் பால் வேப்பேரி கால்நடை மருத்துவக் கல்லூரி பால் வளத்துறைக்கு அனுப்பப்பட்டு அங்கு பொருளாகவும் அங்கு பயிலும் மாணவர்களுக்கு செயல்முறை விளக்கங்களுக்கும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த பண்ணையின் சிறப்பம்சம் பண்ணை கழிவு மேலாண்மை யுக்திகள் கையாளப்படுவதுதான். சென்னை மாதவரத்தில் ஐபிபிஎம் என்று சொல்லக்கூடிய கோழியின மேலாண்மை ஆராய்ச்சி நிலையம், இங்கு கோழிகள், ஜப்பானிய காடைகள், வான்கோழிகள், கினிக்கோழிகள், கூஸ்வாத்து உள்ளிட்ட பல பறவைகள் ஆராய்ச்சிக்காக வளர்க்கப்பட்டும் ஹேச்சரி என்ற குஞ்சு பொறிப்பகத்திலிருந்து ஒவ்வொரு வாரமும் முட்டைகளை வைத்து குஞ்சு பொறித்து ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அடுத்தபடியாக சென்னைக்கு அருகில் காட்டுப்பாக்கம் என்ற இடத்தில் கால்நடை முதுகலை ஆராய்ச்சி நிலையம், இங்கு டெய்ரி என்று சொல்லக்கூடிய பால்வள பிரிவு, செம்மறியாட்டு பிரிவு, வெள்ளாட்டு பிரிவு, முயல் பிரிவு, பறவை இன பிரிவு, இத்துடன் கூடுதலாக ஆஸ்டிச் என்று சொல்லக்கூடிய நெருப்பு கோழி இந்தியாவிலேயே இங்கு தான் வளர்க்கப்பட்டு வருகிறது. இந்த கால்நடை முதுகலை ஆராய்ச்சி நிலையத்தில் 2 நடுவண் அரசின் திட்டங்கள், 1 ஆடு பிரபலப்படுத்துவது, இதுவரை 20,000 மேற்பட்ட மெட்ராஸ் ரெட் என்று சொல்லக்கூடிய சென்னை சிவப்பு ஆட்டு கிடாக்கள் வழங்கப்பட்டு தரம் உயர்த்திய கிடாக்களை பயன்படுத்தி 20,000 மேற்பட்ட குட்டிகளை ஈன்றுள்ளது. இந்த குட்டிகளின் சிறப்பம்சம் குறுகிய காலத்தில் குறைந்த செலவில் அதிக எடை பெறும். இதேபோல் இந்த மையத்தில் நடுவண் அரசின் இன்னொரு திட்டம் வெண்பன்றி வளர்ப்பு குறித்து, இதில் 100,000+ பண்ணையாளர்களுக்கு தரம் உயர்த்தப்பட்ட வெண்பன்றிகள் வழங்கி ஒவ்வொரு பண்ணையாளரும் அதை இனப்பெருக்கத்துக்கு உட்படுத்தி அதிலிருந்து கிடைக்கும் குட்டிகள் குறுகிய காலத்தில் அதிக எடையுடன் மக்களிடையே பிரபலப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த காட்டுப்பாக்கம் வளாகத்தில் கால்நடை தீவன ஊட்டமேற்று திரை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இங்கு வேளாண் காடுகள் திட்டம் நடுவண் அரசின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மைய தீவன பிரிவு ஒன்றும் செயலாற்றி வருகிறது. இந்த மைய தீவன பிரிவில் சுமார் 45 மேற்பட்ட ஆடு, மாடு, கோழி, மீன், வெண்பன்றி, முயல், சோதனை கூடத்தில் வளர்க்கப்படும் ஜீவராசிகள் உள்ளிட்ட குதிரை உள்ளிட்ட பல ஜீவராசிகளுக்கு தீவனம், தரமான தீவனம் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்து வருகிறது. சேலம் மாவட்டம் பொட்டநேரியில் செயலாற்றி கொண்டிருக்கும் மேச்சேரி ஆடு ஆராய்ச்சி நிலையத்திலும் பல்கலைக்கழகத்தின் மற்ற ஆராய்ச்சி மையங்களில் கொடுக்கப்பட்டு வரும் திறன் மேம்பாடு பயிற்சி, சுய வேலைவாய்ப்பு பயிற்சி, இதர பயிற்சிகள், ஆடு வளர்ப்பு பற்றிய தொழில்நுட்ப யுக்திகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. அடுத்தபடியாக கால்நடை உற்பத்தி கல்வி மையத்தின் கீழ் புதுக்கோட்டையில் மண்டல ஆராய்ச்சி நிலையம் செயல்பட்டு வருகிறது. அடுத்ததாக இந்த இயக்குநரகத்தில் ஊட்டி சாண்டினல்லா என்ற இடத்தில் ஆடு ஆராய்ச்சி மையம், ஆடு இனவிருத்தி ஆராய்ச்சி மையம் செயலாற்றி கொண்டிருக்கிறது. இங்கே நீலகிரி சாண்டினோ டார்செட் நீலகிரி கிராஸ் என்று சொல்லக்கூடிய கலப்பின ஆடுகள் வளர்க்கப்பட்டு வருகிறது. இந்த மையத்திலே கடந்த 15 மேற்கொள்ளப்பட்ட ஆராய்ச்சியின் முடிவாக குறுகிய காலத்தில் குறைந்த செலவில் அதிக எடையுடன் வளரக்கூடிய
டார்த்தட் நீலகிரி கலப்பின ஆடு உருவாக்கப்பட்டுள்ளது. இத்துடன் கூடுதலாக இந்த இயக்குநரகத்தின் கீழ் ட்ரைபல் சப்ளன் என்று சொல்லக்கூடிய மலைவாழ் மக்களுக்கு நாட்டுக்கோழி வளர்ப்பு திட்டத்தின் கீழ் புதுக்கோட்டையிலும் சேலம் மாவட்டம் பொட்டநேரி மையத்திலிருந்தும் சாண்டினல்லா என்ற ஊட்டி மாவட்டத்தில் உள்ள ஆராய்ச்சி நிலையத்தின் மூலம் கடந்த 2 ஆண்டுகளில் ஏறத்தாழ 800 மலைவாழ் மக்கள் குடும்பங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 4 பெட்டை 1 சேவல் என்ற விகிதத்தில் நாட்டுக்கோழிகள் வழங்கப்பட்டு முந்தைய ஆண்டு கொடுக்கப்பட்ட கோழிகளில் சுமார் 45 விழுக்காடு இனப்பெருக்கம் செய்து அந்த பல பெனிஃபிஷரி என்று சொல்லக்கூடிய பயனாளிகளின் கிராமங்களுக்கு சென்று பார்த்தோம். அதில் மிகவும் சிறப்பான அம்சம் என்னவென்றால், ஊட்டியிலே இந்த மலைவாழ் மக்களின் திட்டத்தின் கீழ் கொடுக்கப்பட்ட நாட்டுக்கோழியிலிருந்து பெறப்படும் தினமும் 100 கணக்கான முட்டைகள் மலைவாழ் மக்களின் குழந்தைகள் தினமும் முட்டை உண்டு ஆரோக்கியமாக வளர்ந்து வருகிறார்கள் என்பது ஒரு கூடுதலான செய்தி. ஆடு இனவிருத்தி ஆராய்ச்சி நிலையம் சாண்டினல்லாவில் இந்த குறிப்பிட்ட இனத்தை தவிர நடுவண் அரசின் திட்டம் தோடா எருமையை பற்றியது. தோடா இளைஞர்களுக்கு ஒரு ஆராய்ச்சி திட்டத்தின் மூலம் பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு அந்த தோடா இன எருமைகளை வீட்டு விலங்காக மாற்றும் யுக்தியும் ஒரு ஆராய்ச்சி திட்டத்தின் மூலம் கொடுக்கப்பட்டு வருகிறது. இது தவிர ஒவ்வொரு வருடமும் ஏறத்தாழ இந்த கால்நடை உற்பத்தி கல்வி மையத்தின் கீழ் செயல்படும் அனைத்து ஆராய்ச்சி நிலையங்களிலும் மைய தீவன பிரிவிலும் ஒவ்வொரு ஆண்டும் இளங்கலை படிக்கும் பல மாணவர்கள் குழுவாக சென்று அங்கேயே தங்கி நேரடி பயிற்சி பெற்று வருகிறார்கள். விவசாயிகள், மகளிர், மகளிர் சுய உதவி குழுக்கள் ஆடு மாடு கோழி வளர்த்து சுய வேலைப்பாக வாழ்வில் முன்னேற வேண்டும் என்ற துடிப்புடன் உள்ள இளைஞர்கள் மற்றும் அனைவரும் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தின் இந்த ஆராய்ச்சி மையங்களை அணுகி வேண்டிய தொழில்நுட்பங்களை பெற்று பயிற்சி பெற்று வாழ்க்கையை செம்மையாக்கிக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களும் ஆலோசனைகளும் வரவேற்கப்படுகின்றன. எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி dd.agri05chennai@gmail.com. மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.